வணக்கம் வெல்கம் டு ஜாய் வீடியோஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உடச்ச கடலை எடுத்திருக்கேன் இதை பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துடலாம் அதாவது பொட்டுக்கடலை மாவு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் சீடை செஞ்ச வீடியோலையே போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நம்ம இப்போ எடுத்துருக்கிற அளவு எல்லாமே அரைக்கப் அரிசி மாவுக்குரியது தான் அதாவது நூறு கிராம் அரிசி மாவுக்குரியது தான் நீங்கள் அதிக அளவு அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்ம புளியும் போது ஈஸியாக வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அப்போனா மாவு காயாமல் இருக்கும் இப்போ இது போல் ஒரு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் நம்ம பட்டர் முறுக்குக்கு இது மாதிரி ஸ்டார் தான் போட்டால் தான் நல்லா இருக்கும் இப்போ மாவு உள்ளே வச்சிடலாம் உள்ள வச்சு த்ரெட் போட்டுருங்க நான் கரெக்டாக ஒரு உரலுக்கு வர்ற அளவு தான் மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம் நம்ம முறுக்கு பொறிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம டேரக்டாக எண்ணெயிலேயே புழிஞ்சி விட்டுரலாம் ஏன்னா நம்ம நீள நீளமாக தான் முறுக்கு போட போகிறோம் அதனால டேரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயில் புழிஞ்சி விட்டுருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம முறுக்கை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு முறுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் நல்லா முறு மொறுப்பாக இருக்கும் பாருங்கள் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போது மீதம் இருக்கிற மாவையும் எண்ணெயில் புழிஞ்சிடுறேன் உங்களுக்கு தெளிவாக காமிக்கணுன்றதுக்காக நான் இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் முறுக்கு வச்ச வச்சு நம்ம இப்படி புழிஞ்சு விட்டுறலாம் டேரெக்டாகவே எண்ணெயில் இது போல் புளியும் போதே லைட்டாக கை வச்சு கட் பண்ணி விட்டீங்கன்னா முறுக்கு அழகாக எண்ணெயில் விழுந்து பொறிஞ்சிரும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லா முறுக்கையும் இதே போல் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளான விலை தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜாய் வீடியோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையான உணவை சமைப்போம் உறவை வளர்ப்போம்